हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल अंड राज अकाडमी नम्बर पातना तमिलना वरला पा अब टापिक पातीटो टापिक मैसूर पर् पातीटो इतना रे वीडियो नम्बर कंप्लीट पड़ो और वीडियो वो बेसिका और इंट्रडक्शन मैसूर अभी यारो कंट्रोल ईदरि वह अभी प्लस मुदल मैसूर पर् अभी नम्बर वीडियो पातरम इंडद कर्नाटक पर् अभी कंटिन्यूसा अत वीडियो पातरम इोद कंटिन्यूसा मूंव कर्नाटक पर् अभी पाकपर सर मूंव कर्नाटक மூன்றாவது மைசூர் போர் அப்படிங்கிறது என்ன ரீசன்ல நமக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் மூன்றாவது மைசூர் போர் இந்த மூன்றாவது மைசூர் போர் எந்த காலம் அப்படிங்க பாக்கும்போது 1790 ல இருந்து 1792 இந்த இடைப்பட்ட காலத்துல தான் மூன்றாவது மைசூர் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு சரிங்களா சரி ஓகே இதுக்கு உண்டான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படிን பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இரண்டாவது மைசூர் போர் அப்படிங்கிறது நடந்ததுல அந்த மைசூர் போர்ல ஒரு உடன்படிக்கை அப்படிங்கறது பண்ணிருந்தாங்க சோ அது என்ன உடன்படிக்கைன்னா மங்களூர் உடன்படிக்கை அப்படினு சொல்லக்கூடிய உடன்படிக்கையின் மூலமாக அந்த இரண்டாவது மைசூர் போர் அப்படிங்கறது முடிவுக்கு வந்திருந்தது பட் அந்த ஒரு உடன்படிக்கை அப்படிங்கறதுல ஆங்கிலேயருக்கு ஒரு திருப்தி அப்படிங்கறது இல்ல அப்படிங்கறது அடிப்படையா வச்சு தான் முக்கியமான ரீசனா வச்சு தான் மூன்றாவது மைசூர் போர் அப்படிங்கறது கிரியேட் ஆச்சு சோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் 1784 இல் உருவாக்கப்பட்ட மங்களூர் உடன்படிக்கைக்கு பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு மன திருப்தி இல்ல அப்படிங்கிறது ஒரு ரீசனா இருந்துச்சு இந்த மூன்றாவது மைசூர் போர் ஏற்படுறதுக்கு பிளஸ் அதோட ரீசன் இன்னொரு விஷயம் 1785 வருஷம் பொறுப்பேற்ற கார்ன்வாலிஸ் பிரபு இருக்கார்ல சோ அவர் வந்து இங்க வந்து பிரிட்டிஷ்க்கு இங்க வந்து பொறுப்புல இருந்தாரு இந்த கார்ன்வாலிஸ் பிரபு வந்து ஏற்படுத்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறது நமக்கு இங்க இருக்கக்கூடிய திப்புவை வந்து வெறுப்பேத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு இந்த கார்ன்வாலிஸ் பிரபு சரிங்களா அது என்ன அப்படினு பாக்கும்போது एक्चुअली வந்து இவர் இவரோட சைடுல மீதி நபர் மராத்தாஸ் இருக்கட்டும் தென் அதுக்கு அடுத்து நிஜாம் இருக்கட்டும் சரிங்களா சோ யார் யாருன்னு பாத்துக்குவோம் மராத்தா நிஜாம் பிளஸ் இந்த நபர்கள் இந்த கார்ன்வாலிஸ் பிரபு என்ன பண்றாருன்னா மராத்தாவ தன்னுடைய படை கூட இணைக்கிறாரு பிளஸ் நிஜாம தன்னுடைய படை கூட இணைக்கிறாரு இந்த மூணு பேர் சேர்ந்து இவரை திப்பு வந்து டார்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு போராட்டம் அப்படிங்கறது கிரியேட் பண்றதுக்கு இவங்களை வந்து டார்கெட் பண்ணும்போது திப்புவுக்கு இன்னும் வெறி பிடிச்சிருது ஓவர கடுப்பாயிராரு சரிங்களா என்னடா இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி திப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அத்திமுறை வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அவருடைய அகந்தையும் இந்த மூன்றாவது மைசூர் போருக்கான ஒரு காரணமாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ இவர் வந்து சுல்தான் பட்டம் வந்து திப்பு வந்து தன்னுடைய சுல்தான் பட்டம் பெற்றிருப்பாரு தென் வந்து இருந்து தேவதூதன் அப்படிங்கிறது தன்னைத்தானே வந்து அறிவிச்சுக்குவாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நமக்கு வந்து திப்புவை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மைசூர் போர் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான காரணமாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ திப்புவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஆல்ரெடி ஆகாது ஸோ பிரிட்டிஷ் வந்து திப்புக்கு பிடிக்காத செயல மறுபடியும் பண்ணுறாங்க ஏற்கனவே அவங்க அப்பா இறந்த அந்த விஷயங்கள்லேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐதரில் இறந்த விஷயத்துலேயே திப்பு வந்து ரொம்ப வந்து கோபமாகவே இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் பல படைகளை சேர்த்து திப்பு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திப்பு இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஓவராக அப்செட் ஆகுறாரு ஸோ இந்த கார்ன்வாலிஸ் மலையும் நமக்கு வந்து வெறுப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த மைசூர் போர் அப்படிங்கிறது ஒரு மூணு ஸ்டேஜாக நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று நமக்கு வந்து மூணு ஸ்டேஜில் நடக்கும் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நடந்த ஒரு போராட்டம் 1790 நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 1790 வருஷம் நடந்துச்சு ஸோ அந்த 1790 திப்பு வந்து யாரை எதிர்த்து போரிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சர் வில்லியம் மெட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில படை தளபதி இருப்பார்ல ஸோ அவர் வந்து எதிர்கொள்கிறாரு ஸோ அந்த படை மட்டும் இல்லாமல் நிசாமோட படை பிளஸ் மராத்தாவோட படை இது எல்லா படையும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இவரை வந்து எதிர்த்து வர்றாங்க யாரை திப்பு எதிர்த்து வர்றாங்க பட் திப்பு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வெறி பிடிச்ச மிருக மாதிரி நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காருல்ல ஸோ அப்படி திருவனந்தபுரத்தை கொள்ளையடிப்பார் கர்நாடகாவை தன் வசப்படுத்துவார் திருவண்ணாமலையை தன் வசப்படுத்துவார் ஸோ இவர் இவருடைய சார்புக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவ்வளோ டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு இந்த டீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கோவை திண்டுக்கல் பாலக்காடு இந்த பகுதிகளை வந்து தான் வந்து இணைச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்லாமல் யாரையும் யாரையும் தோற்கடிக்கல இடத்த மட்டும் குறிப்பிட்ட இடங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க இது வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நடந்த ஒரு விஷயம் 1790 தென் செகண்ட் ஸ்டேஜ் 1791 இதில் வந்து திப்பு வந்து டைரக்டாக கார்ன்வாலிஸ் பிரபு வந்து போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே வந்து அதனுடைய தளபதி கார்ன்வாலிஸ் பிரபு சொல்லி அவரினுடைய கண்ட்ரோலில் இருந்து ஒரு தளபதி தான் வந்திருப்பார் பட் இங்கே செகண்ட் ஸ்டேஜில் கார்ன்வாலிஸ் பிரபு டைரக்டாகவே வந்து போட்டியில் இருந்திருப்பாங்க சரிங்களா இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா கார்ன்வாலிஸ் பிரபு வந்து பெங்களூரை 1791 வந்து பெங்களூரை வந்து கைப்பற்றுவார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் செரிங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தானை தோற்கடித்ததாகவும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க செரிங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து திப்பு சுல்தானை
தோற்கடிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது செகண்ட் ஸ்டேஜில் நடந்துச்சு. மூணாவது ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா 1792 வருஷம் ஒரு போர். இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கில படைகள் வந்து செரிங்குபட்டினத்தில் திப்புவை சுற்றி வளைச்சதாகவும் அந்த திப்பு வந்து நமக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதா சரண்டர் அடைஞ்சதாகவும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து 1792 நடந்த விஷயம். ஸோ அதனால் ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலை. அதனால் திப்பு வந்து அமைதி உடன்படிக்கைக்கு வந்திருப்பார். சரிங்களா? சரி, ஓகே. அப்படி இந்த அமைதி உடன்படிக்கை, அதாவது செரிங்கப்பட்டின உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, அதுவும் 1792 நடந்த விஷயம் தான். இப்போ இந்த செரிங்கப்பட்டின உடன்படிக்கையில் என்ன விஷயம் நடந்துச்சு, அதில் என்ன வந்து ரெண்டு பேரும் மாற்றி பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திப்புவோட 50% இடங்களை கண்டிப்பாக வந்து பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடணும், பாதி இடத்த எங்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, 3 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். 3 கோடி ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் அப்படி கொடுக்கறது வரைக்கும் உங்களோட 2 மகன்களை நாங்கள் வந்து கொண்டுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு பிணை கைதியாக பிரிட்டிஷ் வந்து 2 மகன்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தென் நிசாம், ஏன்னா இந்த 3 பேர் சேர்ந்தானே வந்திருந்தாங்க, நிசாம், மராத்தா பிளஸ் பிரிட்டிஷ். இதில் நிசாமுக்கு கடப்பா பகுதியை தனியாக கொடுத்துடணும், மராத்தாவுக்கு மைசூரினுடைய வட பகுதிகளில் மராத்தாஸ்க்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய இந்த உடன்படிக்கையில் அவங்க கொடுத்துருந்த விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே திப்பு வந்து ஏற்றுக்கிட்டாரு, வேறு வழி இல்லை. சரிங்களா? ஏன்னா வளைச்சிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க, சரண்டர் ஆயாச்சு. ஸோ இது ஏற்றுக்கிட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும், அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை, தன்னுடைய பையங்களை வந்து பிணைக்கைதியாக கொண்டு போயிருக்காங்க 1792. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் தன்னுடைய பையன்களை வந்து மீட்டாரு, அந்த அமௌண்ட் மறுபடியும் திரும்ப கொடுத்து மீட்டாரு. இந்த விஷயங்கள் தான் இதில் வந்து நடந்திருக்கும். இதில் பிரிட்டிஷ்க்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னே கொடுத்த கோவை, திண்டுக்கல், தருமபுரி இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, மறுபடியும் தன்னுடைய இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பகுதிகள் எல்லாமே பிரிட்டிஷ் தன் வசப்படுத்தி வச்சுக்கிருச்சு. சரிங்களா? இந்த விஷயங்கள் தான் இந்த 3வது மைசூர் போரில் நடந்த ஒரு விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதில் லாஸ் யாருக்குன்னு பார்க்கும்போது திப்புவுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா இடங்களில் பாதி போனது மட்டும் இல்லாமல் கடப்பா பகுதி வடப்பகுதிகள் எல்லாமே கொடுத்தது மட்டும் இல்லாமல் 3 கோடி ரூபாய் இழப்பு கொடுத்து தன்னுடைய பசங்களை வந்து பிணைக்கைதி அனுப்பி ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் பேசிக்காக இவ்வளோ தான் விஷயங்கள், நான் மறுபடியும் லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக 3வது மைசூர் போர் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1784 ஸோ இங்கே நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தான் இந்த திப்புவுக்கும் ஆங்கிலேயருக்கும் உண்டான அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது 2வது மைசூர் போர் முடிவுக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் இந்த மங்களூர் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் பிரிட்டிஷ்க்கு திருப்தி இல்லாத ஒரு காரணம் அப்படிங்கிறது இந்த போருக்கு உண்டான ஒரு காரணம். 2வது காரணம், இந்த கார்ன்வாலிஸ் பிரபு நமக்கு வந்து பார்த்தோன்னா இவருக்கு திப்புவுக்கு ஆப்போசிட்டாகவே நிறையா வேலை செய்யும்போது திப்பு இன்னும் வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாரு, பிரிட்டிஷ்க்கு திப்புவை இன்னும் பிடிக்காமல் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து 2வது காரணம். 3வது, திப்புவினுடைய அகந்தை செயல். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து திமிராகவே நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறத பண்ணார். ஸோ ஏன்னா நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் இப்போ எல்லா இடத்துக்கும் அடித்து பறக்கிறது, எல்லாரும் எந்த நிதானமே இல்லாமல் பொறுமையே இல்லாமல் நிறையா விஷயங்கள் பண்ணார். அதுதான் வந்து இவருடைய முக்கியமான ஒரு ரீசன். இந்த எல்லா ரீசனும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 3வது மைசூர் போர் அப்படிங்கிறது ஏற்படுறது ஒரு காரணமாக இருந்துச்சு. 3வது மைசூர் போர் ஏற்பட்டுச்சு 1790 முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3வது மைசூர் போர் 3 ஸ்டேஜில் நடக்கும், 91, 91, 92. 90 நமக்கு வந்து பார்த்தோன்னா மராத்தா பிளஸ் நிசாம் பிளஸ் ஆங்கிலேயனுடைய படைத்தளபதி சார் வில்லியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து போட்டிட்டிருப்பார். வில்லியம் மேட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த படைகளை எதிர்த்து போரிடும்போது யாருக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இல்லை, ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை வந்து எடுத்திருப்பாங்க, ஸோ ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அடுத்து 2வது 91 வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா கார்ன்வாலிஸ் கூட டேரக்டாக வந்து போட்டிப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கார்ன்வாலிஸ் பெங்களூரை கைப்பற்றிருப்பார். தென் அதுக்கடுத்து செரிங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இவர் திப்பு வந்து தோற்கடிச்சிருப்பார். தென் மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் வந்து 92 மூணாவது ஸ்டேஜ் ஒரு போராட்டம் நடக்கும். அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக செரிங்கப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியில் திப்பு வந்து பிளாக் பண்ணிடுவார். ஸோ இதனால் வேறு வழியே இல்லாமல் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது திப்புக்கு வந்திருக்கும். இவரும் சரண்டர் ஆகிருப்பார். தென் அந்த சரண்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கையின் மூலமாக இந்த 3வது மைசூர் போர் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறத செரிங்கப்பட்டினம்
பட்டினம் உடன்படிக்கை 1792 நமக்கு செரிங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கை வரும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த உடன்படிக்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக திப்பு வந்து அவருடைய 50% ஆஃப் லேண்டை வந்து நமக்கு பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒன்று, ப்ளஸ் இந்த போருக்கு பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப்பாக இருந்த மராத்தாஸ்க்கும், ப்ளஸ் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா நிசாமுக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிசாமுக்கு கடப்பாவை கொடுக்கணும், மராத்தாஸுக்கு அவருடைய வட பகுதிகளை சில குறிப்பிட்ட பகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ப்ளஸ் 3 கோடி ரூபாய் அமௌண்ட் கொடுக்கணும், அந்த அமௌண்ட்டுக்காக நாங்கள் வந்து அவருடைய பையனை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்டை கட்டி இந்த திப்பு தன்னுடைய 2 பையன்களை வந்து மீட்டிட்டு வந்துருப்பார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். இதில் பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கோவா, திண்டுக்கல், தருமபுரி இந்த 3 பகுதிகளும் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்தது தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பெரிய இவருக்கு இந்த பிரிட்டிஷ்க்கு உண்டான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து 3வது மைசூர் போர் அப்படிங்கிறத நடந்த விஷயங்கள். இதோட கண்டினியூஸாக இதோட ஸ்டாப் ஆகலை, தென் மறுபடியும் இப்போ தோல்வி அடைஞ்ச இவர், இன்னும் வெறுப்படைஞ்ச இவர் மறுபடியும் 4வது மைசூர் போருக்கு உள்ளே வராரு. அந்த 4வது மைசூர் போரில் என்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கரெக்டாக வந்து சேரணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.